ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் தன்னுடைய முதல் சர்வதேச போட்டியிலேயே சதம் அடித்த வீரர்களோட பட்டியலில் 117 ஆண்டுகளாக ஒருவருடைய சாதனை முறியடிக்கப்படாமல் இருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இதுவரைக்கும் டெஸ்ட் தொடரில் தன்னுடைய அறிமுக போட்டியிலேயே இதுவரைக்கும் 106 பேட்ஸ்மேன் வந்து சதம் அடிச்சிருக்காங்க. அதே போல ஒரு நாள் போட்டிகளில் 15 பேட்ஸ்மேன்களும் T20 போட்டியில் 3 பேட்ஸ்மேன்களும் சதம் அடிச்சிருக்காங்க. 2019 ஆண்டு பாகிஸ்தான் அணியின் அபித் அலி அப்படின்ற ஒரு வீரர் தன்னுடைய முதல் ஒரு நாள் போட்டியில் 112 ரன்களும் முதல் டெஸ்ட் போட்டியில் 109 ரன்களும் அடிச்சிருக்காங்க. டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் போட்டியில் துவக்க போட்டியிலே சதம் அடித்த ஒரு வீரர் அப்படின்ற பெருமையை வந்து இவங்க மட்டும் தான் பெற்றிருக்காங்க. அதே போல ஒரு நாள் கிரிக்கெட்டில் தன்னுடைய முதல் போட்டியிலேயே அதிக ரன்கள் அடித்த வீரர்களுடைய பட்டியலில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் டேஸ்மான் ஹேன்ஸ் அவர் வீரர் 148 ரன்கள் அடித்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. இவங்க இந்த சாதனையை 2005 ஆண்டு நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில செஞ்சாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டில் தன்னுடைய முதல் போட்டியிலேயே அதிக ரன்கள் அடித்த வீரர்களுடைய பட்டியலில் இங்கிலாந்து அணியின் டிப் பாஸ்டர் அப்படின்ற வீரர் பார்த்தீங்கன்னா 287 ரன்களை குவிச்சு முதல் இடத்துல இருக்காங்க. அதே போல டெஸ்ட் கிரிக்கெட்டில் தன்னுடைய முதல் தொடரில் அதிக ரன்கள் அடித்த வீரர்களுடைய பட்டியலில் மேற்கிந்திய தீவுகள் அணியின் லாரன்ஸ் ரோ முதலிடத்தில் இருக்காங்க. நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 214 ரன்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 100 ரன்களும் எடுத்து மொத்தம் 314 ரன்கள் அடித்து இவங்க வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதே போல T20 போட்டியில் இந்திய அணியின் வீரரான லோகேஷ் ராகுல் பார்த்தீங்கன்னா முதல் போட்டியிலே இவங்க வந்து சதம் அடித்து இந்த ஒரு சாதனையை பண்ணியிருக்காங்க. இதில் டெஸ்ட் போட்டியில் தன்னுடைய முதல் போட்டியிலே அதிக ரன்கள் அடித்த இங்கிலாந்து வீரரான டிப் பாஸ்டர் 287 ரன்கள் அடித்து முதல் இடத்துல இருக்காங்க. 117 வருடங்களுக்கு முன்பு இவங்க செய்த இந்த ஒரு சாதனை இதுவரைக்கும் எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் தொடவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.